உங்களுக்கு தெரியும், கடந்த 19ஆம் தேதி IOC நிறுவனத்தினால் கொண்டுவரப்பட்ட எரிபொருள் குறிப்பாக உரிய தரத்தை கொண்டிராத காரணத்தினால் அது நிராகரிக்கப்பட்டது. அதனையடுத்து அந்த கப்பல் தற்போது திருகோணமலையில் நங்கூரமிடப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் லங்கா IOC நிறுவனத்திடம் இந்த விடயம் தொடர்பில் நாம் வினவினோம். இதனை நிராகரிப்பதற்கு காரணம் அதிலுள்ள சுத்தமின்மை காரணமாகவே. அதிலுள்ள ரசாயன தன்மை வெள்ளமை போன்று உள்ளது. எனினும் அதன் தோற்றம் மாறாக உள்ளது. அது தேவைக்கு பொருத்தமற்ற முறையில் உள்ளது. அதுதான் நிராகரிக்கப்படுவதற்கு காரணம். இதனை ரஷ்ய நிறுவனம் ஒன்றிலிருந்து இறக்குமதி செய்தோம். அது உலக எண்ணெய் வழங்குநர்களில் முதல் 10 நிறுவனங்களில் ஒன்று. வழங்குநர் முறைமையை மாற்றியிருக்க வேண்டும். அதனை அவர்களுக்கு அறிவித்திருந்தோம். அதனை மீள் பரிசீலனை செய்ய சந்தர்ப்பம் கோரியிருந்தனர். அந்த பரிசோதனையிலும் அது நிராகரிக்கப்பட்டது. உடனடியாக விலை மனு கோரலுக்கு சென்றிருந்தோம். அதன் பிறகு எமது உற்பத்தியை இன்று கப்பலில் ஏற்றுகின்றோம். 10ஆம் தேதி அது வந்தடையும். அவர்கள் பின்பற்றியுள்ள வழிமுறைகளை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்பட்ட நட்டத்தை கோர நாம் எதிர்பார்த்துள்ளோம். பெட்ரோலை மாற்றித்தர இதுவரை அவர்கள் இணங்கவில்லை. அதனை மாற்றாவிடி நாம் சட்ட நடவடிக்கை எடுப்போம். நாம் எமது பிரதான அலுவலகத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளோம். இலங்கைக்கு வெளியில் இந்த கப்பலை கொண்டு செல்ல அனுமதி வேண்டும். சுங்கம் மற்றும் துறைமுகம் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும்.